கடந்த 3 வருட காலமாக வாகன இறக்குமதி மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் சுங்க வருமானம் குறைந்துள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் வாகன இறக்குமதி உட்பட பல வகையான பொருட்களுக்கு இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் வரவு செலவு திட்டத்தில் எதிர்பார்த்த வருமானத்தை எட்ட முடியவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர். தேசிய பொருளாதாரம் மற்றும் பௌதீக திட்டமிடல் தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் மஹிந்த ஆனந்த அழுத்கமகே தலைமையில் குறித்த குழு அண்மையில் கூடியுள்ளது. இதன்போது அரச வருமானத்தை அதிகரிப்பதில் இலங்கை சுங்கத்துறைக்கு வழங்கக்கூடிய பங்களிப்பு குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே சுங்க அதிகாரிகள் இந்த விடயத்தை கூறியுள்ளனர். மேலும் தெரிவிக்கையில் இறக்குமதி கட்டுப்பாடுகள் இருக்கும் வரை எதிர்பார்த்த வருமானத்தை எட்ட முடியாது. வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்படும் வரிகளினால் சுங்கத்துக்கு 20% வருமானம் கிடைக்கும். எனினும் கட்டுப்பாடுகள் நடைமுறையில் இருக்கும் வரை எதிர்பார்த்த வருமானத்தை எட்ட முடியாது. 2014 தொடக்கம் 2022 வரையிலான காலப்பகுதியில் அதிகூடிய வரி வருமானம் 2018 பெறப்பட்டுள்ளது. அதன் வரித்தொகை 923 பில்லியன் ரூபா. இதன்படி 194 பில்லியன் ரூபா வருமானம் வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட வரிகள் காரணமாக கிடைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனினும் கடந்த 3 வருட காலமாக வாகன இறக்குமதி மட்டுப்படுத்தப்பட்டதால் சுங்க வருமானம் குறைந்துள்ளது. இம்மாதம் முதல் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கினால் எதிர்வரும் 6 மாதங்களுக்கு 150 பில்லியன் ரூபாய் வரியாக வசூலிக்க முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளனர். நிவாரண பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் வழங்கப்படும் என நிதி இராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அந்த பதிவில் நிவாரண பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் வழங்கப்படும். இதற்காக சுமார் 95% பயனாளிகளின் தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் பொறுப்பு வழங்கப்பட்ட குழு அதை உறுதி செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜூலை மாதம் முதல் நடைமுறை வரும் இந்த நலத்திட்ட உதவி கொடுப்பனவுகள் பயனாளர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக வைப்பு செய்யப்படும். ஜனாதிபதி அலுவலகம் முன்னதாக அறிவித்திருந்தது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழிகாட்டலின் கீழ் நலன்புரி பயனாளிகளின் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வதில் எதிர்நோக்கும் சவால்களுக்கு தீர்வு காண இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டிருந்தது. நாட்டில் நிலவும் பொருளாதார சிக்கல் நிலை காரணமாக 2023 தேர்தல் நடைபெறுவது உறுதியற்ற ஒரு விடயம் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், நாட்டில் உள்ள வீதிகளை புனரமைப்பதற்கு 53 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகும். இதற்காக நிதியை ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இலங்கை இன்னும் பெறவில்லை. நாங்கள் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு கடன்களை பெற்றுள்ளோம். நாங்கள் அதை திருப்பிச் செலுத்தாததால் யாரும் எங்களுக்கு கடன் கொடுக்க தயாராக இல்லை. மேலும் இலங்கை தனது கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை அறிவித்தவுடன் நிதி விடுவிக்கப்படும். அதுவரை நிதி கிடைக்காது. இந்நிலையில் நாட்டில் தேர்தலை நடத்த நிதியை பெற்றுக்கொள்வதென்பது சாத்தியமற்ற விடயம் என தெரிவித்துள்ளார். AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலகையே மாற்ற வல்லது என்று பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனாக் தெரிவித்துள்ளார். லண்டனில் தொழில்நுட்ப வாரம் கருத்தரங்கில் உரை நிகழ்த்தும் போதே ரிஷி சுனாக் இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டினார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், செயற்கை நுண்ணறிவால் பலர் வேலையை இழப்பது குறித்த அச்சம் கொண்டுள்ளதை கவனத்தில் வைத்திருக்கின்றேன்.
சுகாதார உணவு போன்ற பல்வேறு துறைகளில் செயற்கை நுண்ணறிவு உலகை மாற்றும். இந்த ஒரு நாட்டையும் உலகிற்கு தலைமை தாங்க செய்யும் தொழில்நுட்பமாக இது காணப்படும். தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சி குறித்து வியப்பு அதிகரித்துள்ளது. அமெரிக்கா சீனாவை அடுத்து இங்கிலாந்து தொழில்நுட்ப வளர்ச்சியில் 3வது இடத்தில் காணப்படுகின்றது என தெரிவித்துள்ளார். QR முறையில் ஊடாக மீனை கொள்வனவு செய்ய நுகர்வோருக்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாக இலங்கை கடற்றொழில் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DP உப்புல் தெரிவித்துள்ளார். இதன் ஆரம்ப நிகழ்வு பௌத்தலோக மாவட்டத்தில் அமைந்துள்ள கடற்றொழில் கூட்டுத்தாபன விற்பனை நிலையத்தில் மொபிட்டல் நிறுவனத்தின் அனுசரணையுடன் இன்று காலை நடைபெற்றது. நுகர்வோரிடம் பணம் இல்லாத சந்தர்ப்பங்களிலும் QR முறையின் கீழ் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய நிலைமை இதன் விசேட அம்சமாகும். இதேவேளை ஒவ்வொரு வாரமும் ஒரு தினத்தில் விசேட விலை குறைப்பின் கீழ் ஒரு வகை மீனை வழங்குவதற்கு கூட்டுத்தாபனம் திட்டமிட்டுள்ளது. எதிர்வரும் வியாழக்கிழமை முதல் மருந்து பொருட்களின் விலையை 16% குறைப்பதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. 3 மாதங்களுக்கு ஒரு தடவை மருந்து பொருட்களின் விலைகளை மீளாய்வு செய்து விலையை திருத்தி அமைப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். தற்போது சவால் மிக்க காலகட்டத்தை சமாளித்து சுகாதார சேவையை மிகவும் நல்ல முறையில் முன்னெடுத்து செல்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இதன்படி மேலும் 406 வைத்தியர்களை எதிர்வரும் 27ஆம் தேதிக்கு முன்னர் இடைக்கால பயிற்சிக்காக அனுப்பி வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த மாதத்துக்குள் தாதியர் சேவைக்காக 2200 பேர் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். இது தவிர குடும்ப சுகாதார சேவை உத்தியோகஸ்தர்களாக 222 பேர் அண்மையில் நியமனம் பெற்றனர். மேலும் 600 பேரை பயிற்றுவித்து இந்த சேவையில் இணைத்துக் கொள்ள எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதமளவில் நாட்டின் சுகாதாரத்துறையை சிறந்த மட்டத்துக்கு கொண்டு வருவது தமது இலக்காகும் என அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெல்ல குறிப்பிட்டார். தும்பனை பிரதேச இணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். மத்திய மர்தனிய கிரிமட்டோ மத்திய ஹீலா கிரிமே கிசிம் அவசியதாவியா. ஒளிபரப்பு அதிகார சபை சட்டத்தின் ஊடாக ஊடகங்களை ஒடுக்கும் தேவை அரசாங்கத்துக்கு இல்லை என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஒளிபரப்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு சட்டம் மூல தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் ஊடக நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்களை மீள வழங்கக்கூடாது என்ற கருத்துக்கள் எதுவும் இல்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நாட்டில் வளர்ந்த ஊடக கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு தேவையான ஒழுங்குமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதால் சர்வதேச தரத்திலான முறைப்படி இந்த சட்டம் மூலம் முன்வைக்கப்படும் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் வரலாற்றில் தமிழ் பௌத்த வரலாற்றுக்கு உரிய இடத்தை ஏற்றால் அது இன்று நாம் எதிர்கொள்ளும் அநேக பிரச்சினைகளுக்கு தீர்வு தரும் சாவியாகும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். மேலும் முதன்முறையாக நாட்டின் தலைவர் இலங்கை தீவின் தமிழ் பௌத்த வரலாற்றை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், இலங்கை தமிழரசு கட்சியினருடனான கலந்துரையாடலின் போது தொல்லியல் திணைக்கள பணிப்பாளர் நாயகத்துக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா சில பணிப்புரைகளை விடுத்துள்ளார். அதன்போது இலங்கை தீவின் தமிழ் பௌத்த வரலாற்றை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டு ரணில் விக்ரமசிங்கா கருத்து கூறியுள்ளார். இப்படியொரு தமிழ் பௌத்த வரலாறு இருப்பதை சிங்கள தீவிரர்கள் எப்போதும் மறைக்க விரும்புகின்றார்கள். அந்த விஜயன் வந்து இறங்கிய கதை பொய் என்று என்னை தேடி வந்து வனப்பிக்கு ஞானசாரர் சொன்னது போன்றும் இளவரசன் விஜயன் வரவை நினைவு கூர்ந்து இலங்கை அஞ்சல் திணைக்களம் முத்திரை வெளியிட்டு பின்னர் அதை 2 வருடங்களில் மீள பெற்றதை போன்றும் வெறும் கைகளால் சூரியனை மறைப்பதை போன்றும் வரலாற்றில் தமிழர்களுக்கு உரிய இடத்தை இவர்கள் எப்போதும் மறைக்க முயன்று வருகின்றார்கள்.
தமிழ் பௌத்த வரலாறு அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இன்று நாம் எதிர்கொள்ளும் பல பிரச்சினைகள் என்ற பூட்டுக்கு அது சாவியாக அமையும் என நான் நம்புகின்றேன். இன்னோக்கில் 2018 நான் அமைச்சராக இருந்தபோது ஒரு காரியம் செய்தேன். பிரபல சிங்கள வரலாற்றாசிரியர் சினிமா எழுத்தாளர் பேராசிரியர் சுனில் ஆரியரத்ன இலங்கையின் தமிழ் பௌத்த வரலாற்றை பற்றி சான்றுகளுடன் எழுதிய தமிழ் பௌத்தன் சிங்கள நூல் நாட்டில் பாவனையில் இல்லாமல் இருந்தது. அந்த நூலை தேடி பிடித்து பேசி பேராசிரியரின் அனுமதியை பெற்று அதை எனது அமைச்சின் செலவில் மறுபிரசுரம் செய் அந்த நூலை தேடி பிடித்து பேராசிரியரின் அனுமதியை பெற்று அதை எனது அமைச்சின் செலவில் மறுபிரசுரம் செய்து நாட்டின் சிங்கள பாடசாலைகளுக்கும் விகாரைகளுக்கும் இலவசமாக அனுப்பி வைத்தேன். அதன் பின் பேராசிரியர் ஆரியரத்னவை அழைத்து சில வன பிக்குகள் கண்டித்தார்கள் என அறிந்தேன். என்னுடன் முரண்பட எவரும் வரவில்லை. இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை போட்டு கிழிப்பார்களோ தெரியவில்லை. அவரை அந்த கௌதம புத்தனும் கதிர்காமகந்தனும் காப்பாற்றட்டும் என்றார்.